கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். சிவனை வணங்குபவர் மாட்டு இறைச்சி சாப்பிடலாமா, சிவனின் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சாப்பிடலாமா? நல்ல கேள்விதான் இது. கண்ணப்ப நாயனார் கறி ஊட்டினார், ஆனால் எந்த கறின்னு சொல்லலை. அங்கே ஒரு குழப்பம் இருக்குது, அதனால் மாட்டுக்கறி சாப்பிட்லாமான்ட்டு. மேலும் சிவனுக்கு முன்னாடி வந்து நந்தி வச்சிருக்கிறாங்க. நந்தி வச்சிருக்கும் போது ஒரு கேள்வி எழும்புறது ஒரு சகஜமானது தான். நீங்கள் கேலியாக கிண்டலாக கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல, எப்படி கேட்டிருந்தாலுமே கேள்வி கேள்வி தான். சிவனை வணங்குபவர்கள் அப்படின்னாக்கா முதல்ல புரிஞ்சினும், சிவனை வணங்குபவர்கள் தெய்வம் வேறு கடவுள் வேறு, முதல்ல அதை நல்லா தெளிவாகிட்டுருக்கணும். நான் நிறைய வாட்டி பேசியும் இருக்கிறேன், சிவன் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் தான் மாடு அப்படின்ற மாதிரி. சிவன் ஒரு ஓமை பொருள், வெற்றிடமாக இருக்கிற அந்த சூன்யத்துக்கு இன்னொரு பேர் சிவன், தலையில் நிலா சுடின்னு இருந்தாலும் அது பேர் பிரைசுடி அப்படின்னு புரிஞ்சதுன்னா, மாடுன்றதும் வேறு தான். மாடுன்னா ஒரு பக்கம் செல்வோம், இங்கே மாடுன்னு சொல்லப்படல நந்தி, அங்கே வச்சுருக்கிறதுக்கு பேர் நந்தி. அசப்படுதல் அது மட்டும்தான் அதோடய பண்பு, கறி சாப்பிட மாதிரி இல்லை. இப்போ முருகருக்கு சேவல் கொடி பறகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ முருக பக்தர்கள்லாம் சேவல் சாப்பிட்லாமா அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை. சேவல் கொடி ஏன் வச்சதுன்னு ஒரு புரியணும் உங்களுக்கு, அப்போ தான் சேவல் சாப்பிட்லாமா வானாவான்னு முடிவு பண்ணணும். அப்போ சிவன் முருகரை கும்புறவங்க சேவல் சாப்பிட்லாமா, சிவனை கும்புறவங்களும் மாடு சாப்பிட்லாமா, இப்படி ஒன்று ஒன்றா கேட்டுனே போனேன்னு வச்சிங்களேன், ஒன்று செய்ய முடியாது. விஷ்ணுவை கும்புறவங்க எதுவுமே சாப்பிடாது, ஏன்னா மச்ச அவதாரம் அல்ம கூர்ம அவதாரம் வாமன அவதாரம்னு அவதார அவதாரமாக நிறைய எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ அதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னா, இன்னும் மேலே இன்னொரு ஸ்டெப்பு போயிட்டு இந்துக்கு வந்து ஆடு கறி மாட்டுக்கெல்லாம் சாப்பிட்லாமான்னா, மேஷம் ரிஷபம் இதுனும் கடனும் சொல்லி பார்த்தீங்கன்னா நண்டு மீன் அதை எல்லாத்தையும் சொல்லி வச்சுருப்பாங்க ராசியில். அப்போ நீங்கள் ஒரே குழப்பமாயிட வேண்டியது தான். அப்புறமா அரியும் சிவனை சேர்ந்தது தான் அரிசி, அதை சாப்பிட்லாமா அப்படி ஆகிடும். கடவுளுக்கு வந்து நெல் படைக்கிறது இல்லை அரிசி படைக்கிறது படையலாக படைக்கிறதுலாம் இருக்குது, நம்ம சாப்பிட்லாமா? குற்ற உணர்வு இல்லாமல் நீங்கள் எதை சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிட்லாம். மனுஷங்கறி சாப்பிட்லாமான்னு அத்தது கேட்டுறாதீங்க, மனுஷங்கறி நம்ம சாப்பிட வேண்டியதில்லை, வேறு மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ரத்தத்தை எடுத்து உணவுக்கு கொடுக்குறது, ரத்தத்தை மூணாக பிரித்து பிளாஸ்மா அது இதுன்னு பிரிச்சுட்டு ஒயிட் செல்லு ரெட் செல்லு பிளாஸ்மா அப்படிலாம் பிரிச்சுட்டு கொடுக்குறது, இது மாதிரிலாம் வேலை நடந்துதான் இருக்குது. கிட்னி லிவரு இது மாதிரிலாம் மனுஷனை நேராக சாப்பிட்றது இல்லை, ஆனால் மருத்துவம் வந்து வேறு மாதிரி அதை பயன்படுத்தின்னு தான் இருக்குது. ஸோ வாயில் அசைப்போட்டு சாப்பிட்றது குற்ற உணர்வாக இருக்குது, பயமாக இருக்குதுன்னா யாருமே சாப்பிடக்கூடாது. பட் சிவனை வணங்குறதுனால நான் சாப்பிடக்கூடாதுலாம் நீங்கள் சொல்ல முடியாது. சிவனை வணங்குறதுன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு இல்லது தெய்வ வழிபாடுன்றதுனால வேண்டி அதை மாடெல்லாம் நீங்கள் வணங்குறீங்கன்னா கும்பிடலாம் சாப்பிட வேணாம், நீங்கள் சாப்பிட வேணாம். நான் சொல்கிறது குற்ற உணர்வு இல்லாமல் மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கலாம், அது பசு மாட்டுக்கறி எருமாட்டுக்கறி ஆம்பளை மாடு பொம்பளை மாடு இதெல்லாம் இல்லை, எருது காலை அப்படிலாம் இல்லை. உவமையாக செஞ்சுருக்குறாங்க, ஒரு மனுஷன் தள்ளெல்லாம் நிலா வைக்க முடியாதுன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும், புரிஞ்சிக்கினா தான் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஸோ கேள்வி அப்படின் போது நான் உங்களுக்கு பதில், சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிட்லாம், பிடிச்சிருந்தா இல்லைன்னா சாப்பிட வேணாம். நீங்கள் சாப்பிட்லன்றதுனால மற்றவங்களெல்லாம் சாப்பிட்லாமான்னு கேள்வி கேட்க வேணாம், அது மற்றவங்களை குற்ற உணர்வாக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் தப்பு உங்களுது. ஸோ உங்கள் விருப்பம், ஏதோ ஒரு கறியை நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.